இன்னைக்கு நம்ம வாய்க்கு நல்ல சுவையா இதமா இருக்கக்கூடிய கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வச்சிருந்து கூட சாப்பிடலாம். நல்ல சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இல்லைனா இட்லி தோசை கூட கூட நீங்க வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ அருமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்துதான் கருவேப்பிலை இலைகள் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சராசரியாக 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். கருவேப்பிலை காய்ந்த கருவேப்பிலையாக பயன்படுத்தாதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து பயன்படுத்துங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க இலைகளில். அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக நல்ல மொறுவலாக வதங்கி வரும். அது கருவேப்பிலையை கழுவிட்டு கொஞ்சம் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல், மணத்தக்காளி வத்தல் இல்லைனா சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, ஒரு 4 போல் 5 போல் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இது வறுபடும் போது இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. அதே சமயத்தில் கருகிடக்கூடாது, இது அப்படியே ஒரு ஓரம் ஒதுக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருகி எடுத்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அதனுடைய ஈரத்தன்மை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ இது எல்லாம் ஆறட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1/3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 வரமிளகாய். இப்போ இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு கூடவே 10 பல்லளவுக்கு பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 1 தடவை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்குள்ளே மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்கத சேர்த்துக்குங்க. அந்த கருவேப்பிலை தேங்காய்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வத்தலும் இதை கூட சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். அதில் அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து தான் வந்து பயன்படுத்த போகிறேன். சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய் பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த ரெசிபி போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் பார்த்து செய்துக்கலாம். இல்லைனா வந்து கடைகளில் குழம்பு மிளகாய் பொடின்னு கிடைக்கும், அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை 1 தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே 1 தக்காளி பழம் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுது அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு 1 முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் மறுபடியும் அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, 10 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, இது வந்து கொதிச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து கம்மியான அளவுகளில் சேர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொதிச்சு வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5-7 நிமிஷம் கொதிச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த ஊற்றின எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த குழம்பு கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக அந்த கருவேப்பிலை மணம் ரொம்ப அழகாக பரவும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், வாய்க்கு நல்ல இதமாக இருக்கும். முக்கியமாக இந்த சளி இருமல்லாம் இருக்கிற சமயத்தில் அந்த வாய்க்கு வந்து ருசியாகவே இருக்காது. இதை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அந்த வாய்க்கு நல்ல ருசியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த காரசரமாக அந்த புளிப்பு சுவையோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக கருவேப்பிலையில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. இந்த சமயங்களில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பை நீங்கள் 3 நாளைக்கு 4 நாளைக்கு வெளியிலேயே வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரினா 1 வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். இது வந்து நிறைய போட்டு சாப்பிடணும் கிடையாது, இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சும்மா நல்லா சூடான சாதத்தோட 1 ஸ்பூன் அள்ளி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இதமாக இருக்கும் தொண்டைக்கு. இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.